ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் எம்கேபி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் டென்டல் இம்ப்ளான்ட்ஸை வச்சு நம்ம ஃபுல் பல் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சரிங்களா, நாங்கள் வீடியோ பண்ணிக்கலாம். சரி, முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, பல் சுத்தமா இல்லைன்னா அவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது பல் செட்டு தான். நைட்டெல்லாம் அதை கழட்டி நல்லா கிளீன் பண்ணி ஒரு தண்ணி இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில அதை கிளீன் பண்ணிட்டு திருப்பி எடுத்து மாட்டிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, சொல்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் அது லாங் டேர்ம்ல பண்ணும்போது ரொம்ப அன்இீசியா இருக்கும். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டென்டல் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸடா, இப்போ நமக்கு எப்படி பல்லு இருக்குதோ அதே மாதிரி ஃபிக்ஸடா ஒரு பல்லு வைக்கிறது தான் டென்டல் இம்ப்ளான்ஸோட அட்வான்டேஜ். டென்டல் இம்ப்ளான்ஸ் வச்சு பல்லு கட்டும் போது என்ன பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா, நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு பல்லை எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ, காலில் எந்திரிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, மவுத் வாஷ் பண்ணுறது, அதே மாதிரி நைட்டு இதே ஒரு ப்ரஷ் பண்ணுறது, மவுத் வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நம்ம ரொட்டீனாக பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். நீங்கள் கழுத்தி மாற்ற பல் செட் போடும் போது உங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல் செட்டு எப்போ கீழே விழுந்துருமோ, சாப்பிடும் போது கலண்டு விழுந்துருமோ, பேசும் போது கலண்டு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இதே இது டென்டல் இம்ப்ளான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஸடாக பல் கட்டும் போது உங்களுக்கு இந்த பயம்லாம் இருக்காது. ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸடாக இருக்கும், நீங்கள் கலட்டணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி கலரவும் செய்யாது. ஒரு கலட்டி மாற்ற பல் செட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேச்சு திறன் வந்து ரொம்ப நாள் ஆகும் அது அடாப்ட் ஆகிறதுக்கே. ஏன்னா அது உள் பக்கம், அதாவது உங்க அன்னம் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அது பக்கம் ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரும். அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் உங்க நாக்கு போய் டச் பண்ணும் போது உங்க உச்சரிப்பு நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும். இது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்ஸடா பல் செட்டு டென்டல் இம்ப்ளான்ட்ல வச்சு கட்டும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த பேச்சு தடுமாற்றம் இருக்காது. கழட்டி மாற்ற பல் செட்டில் பார்த்தீங்கன்னா, டென்ச்சர் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அதை கழட்டி மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது நம்ம உள்ளே இருக்கிற கம்ஸோட உராய்ஞ்சு ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ஆகும், அது இந்த இம்ப்ளான்ட் சப்போர்ட்டில் இருக்கிற பல்லுக்கு இருக்காது. பல் செட்டு மாற்றதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி பல் செட்டு மாற்றிட்டா லைஃப் லாங் அது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல் செட்டு கழட்டி மாட்டும் போது உங்களுக்கு அதை ஹோல்ட் பண்ணியிருக்கிற எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய சேஞ்சஸ் உள்ளாகும். இந்த சேஞ்சஸ்லாம் வரும்போது ஒரு 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ இந்த பல் செட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ராப்ளம் டென்டல் இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணி பல்லு கட்டுறதுல இந்த ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. ஏன்னா அதில் போன் மாடிஃபிகேஷன் எதுவும் நடக்க போகிறது இல்லை. கடைசியாக வேறு என்னங்க, உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு பல் செட்டு கிடச்சதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இளமையான மாதிரி ஆயிரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு புதுவான ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல போய் பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் தயக்கப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, சிரிக்கிறதுக்கே நீங்கள் சில பல்லு இல்லாதவங்க தயக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த இம்ப்ளான்ட் வச்சு பல்லு கட்டுறதுனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. நீங்கள் ஒரு புது நம்பிக்கையே உங்கள் மேலே வர ஆரம்பிக்கும். நீங்கள் தாராளமாக போய் பப்ளிக்கில் போய் சிரிக்க ஆரம்பிப்பீங்க, கையை வச்சு மறைச்செல்லாம் நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஓப்பனாக சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நல்லா சாப்பிட ஆரம்பிப்பீங்க, ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு இம்ப்ளான்ட்டை வச்சு ஃபுல்லாக பல் செட்டு கட்டுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓவரால் ஹெல்த், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இந்த இம்ப்ளான்ட்டை யூஸ் பண்ணி பல் செட்டு கட்டும் போது இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய பேஷண்ட்டுக்கு இதை நான் பார்த்துருக்கேன். சரிங்களா, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.